நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் நினைவு இல்லம். நாமக்கல் தேசிய கவிஞர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சேலம் மாவட்டம் மோகனூரில் வெங்கடராமன் பிள்ளை அம்மணியம்மாள் இணையர்க்கு மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே மிகுந்த தேசபக்தியும் ஓவியங்கள் வரைவதிலும் கவிதைகள் புனைவதிலும் அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். அரசு பணியில் எழுத்தாளராக தனது வாழ்க்கையை தொடங்கி தனலான விடுதலை வேட்கையினை தனது நெஞ்சிலே என்றும் ஏந்தி இருந்ததால் பாட்டுடை தலைவன் பாரதிக்கு பின் தமிழகத்தில் தமது கவிதைகளாலும் தியாகங்களாலும் உரமூட்டி வளர்த்த சொல்லேருளவர் நாமக்கல் கவிஞர் என்றால் அது மிக இல்லை. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அதற்கோர் குணமுண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என தனது தனித்தமிழ் புலமை கவிதைகளால் நாட்டு மக்களிடையே விடுதலை உணர்வினை மங்கிடாமல் பொங்கச் செய்தவர் அண்ணல் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு உப்பு சத்தியாகிரகம் உள்ளிட்ட பல்வேறு அறப்போராட்டங்களில் பங்கேற்று சிறைவாசம் கண்டவர். பெரும் புலவன் பாரதியால் புலவன் என்று போற்றப்பட்டவர். 1949 அரசவை கவிஞர், 1956 மற்றும் 1962 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற மேலவை உறுப்பினர், 1971 பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். இவர் 24/8/1972 அன்று இயற்கை எய்தினார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் வாழ்ந்த இல்லம் அரசுடமையாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் 21/1/2000 அன்று திறந்து வைக்கப்பட்டது. மேலும் 1989 ஆண்டு அன்னாரின் 100 சிறப்புடன் கொண்டாடப்பட்டு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டு சென்னை தலைமைச் செயலக 10 அடுக்ககத்திற்கு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் மாளிகை என பெயர் சூட்டி பெருமை சேர்க்கப்பட்டது.